குடியுரிமை திருத்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை எனவும் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரு வாரத்துக்குள் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய கப்பல் போக்குவரத்து இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் கடந்த 28ஆம் தேதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மீண்டும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டிற்கு அவசியம் எனவும் இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியான குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதிலிருந்து மத்திய அரசு பின்வாங்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காகவே இந்த சட்டத்தை எதிர்க்கட்சியினர் எதிர்த்து வருகிறார்கள் என குற்றம் சாட்டிய சாந்தனு தாக்கூர், புலம்பெயர்ந்தவர்களின் நிலைமையை அவர்கள் அனுதாபத்துடன் பார்க்காமல் இருக்கிறார்கள் என விமர்சித்துள்ளார்.